EAKANDAHALLI vs SK Boys இவங்க ரெண்டு பேரும் தான் மேட்ச். நாலு ஓவர் கொண்ட மேட்ச் இது. EAKANDAHALLI பவுலிங் ரெனால்டோ ஷாட் கிளியர் பண்ணியிருக்காரு. ரன் அவுட்கான சான்ஸ் இந்த பால் ரன் ரன் ஃபர்ஸ்ட் பால் ரன் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக ஸ்டெம்ப் லைனில் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க எஸ்கே பாய்ஸ். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா EAKANDAHALLI வர்சஸ் SKBL இவங்க ரெண்டு பேரும் தான் மேட்ச். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மோகன் ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஒன் அம்பையர் டிசிஷன் பேட்ஸ்மேனே வெளியே வந்துட்டாரு. உண்மையிலே டிசிஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஓவரில் ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க எஸ்கேபிஎல். ஸ்ட்ரைக்கில் அண்ணாதுரை பவுலிங் இல்லை முல்லை அரசு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபோர்த் ஒன் கிராண்டட் ஒன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு ரன் தான் பின்னாடி. ஃபிஃப்த் ஒன் நல்ல லெஃப்ட் ஷாட் பந்த கரெக்டாக கணிக்கிற ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஸ்ட்ரைக்கில் அஜித் இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் நல்ல சென்சபிளான பிளே மரத்தில் பட்டிருக்கு ஓடி தான் எடுக்கணும். இந்த பால் ரன் ரன் கடைசி பால் ரொம்ப சென்சபிளாக ஆனார் அஜித். செகண்ட் ஓவரை முத்துராஜ் போட வந்திருக்காரு. இந்த பால் வைட் எஸ்கேபிஎல் ஃபர்ஸ்ட் ஓவரில் 9 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டார் ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையில் சான்ஸ் ஃபார் ரன்னுக்கான சான்ஸ். இந்த பால் ஒரு ரன் சான்ஸ் ஃபார் கேட்ச். இந்த ரெண்டுக்கான முயற்சி ரன் அவுட்டான்னு பார்க்கணும். ஒரு நாளில் த்ரோ அம்பையர் டிசிஷன் இந்த பால் ரன் ரன் ஒரு ஃபுல் டாஸ் கரெக்டாக கேப்பை பிக் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு தரமான பேட்டிங் கரெக்டாக கேப்பை பிக் பண்ணுறாரு. அவரோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பேட்டிங் ஆடுறாரு அஜித். ஒரு டாப் ஏஜ் மேபி கிராண்டட் ஒன்னாக இருக்கலாம் பட்டிருக்கு சவுத்தில் பட்டிருக்கு. ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணணும். ஒரு ரன் விழுந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் இந்த பாலும் கிராண்டட் ஒன். கடைசி ஓவர் லாஸ்ட் பால் ஒரு ரன் எஸ்கேபிஎல் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவரில் 19 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவரில் சாரி தேர்ட் ஓவரை அக்டர் போட வந்திருக்காரு. ஒயிட் லைனை ஒட்டி போயிருக்கு டாட் பால். தேர்ட் ஓவர் செகண்ட் ஒன் ரீ பால் பால் வைடாக போட்டார். பேட்டில் அந்தளவுக்கு சரியாக பாடலை தரையை ஒட்டி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டூ ரன் அவுட் பார்க்கணும். உண்மையிலே ஒரு தரமான த்ரோ ஆனால் இங்கே ஒரு நல்ல ரன்னிங். இந்த பால் ரன் ரன் மறுபடியும் தரையை ஒட்டி போயிருக்கு. ஈஸியாக ரன் ரன் ஒரு நல்ல ரன்னிங். இந்த பால் ரன் ரன் எல்லா பந்தியுமே பேட்ஸில் ஆடுறாங்க. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் டாட் பால் கீப்பர் பந்தை விட்டுருக்காரு. பைஸில் ஒரு ரன். தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் போன பால் ரன் ரன் ஆனாங்க. போன பால் எடுக்கலை மறுபடியும் கேப்பில் போயிருக்கு. ரெண்டாக மாற்றுவாங்களான்னு பார்க்கலாம். நிறைய ரன் ரன் எடுத்திருக்காங்க இந்த மேட்ச்சில். இங்கே ஒரு நல்ல பேட்டிங் அஜித். ஃபர்ஸ்ட் மூணு ஓவரில் 29 ரன் ஆடிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஏர்கர்லேயே டாட் பால். கடைசி ஓவரை சின்ன தம்பி போட வந்திருக்காரு. பேக் டு பேக் ஒயிட் லைனை ஒட்டி ரெண்டு டாட் பால். பேட்டில் பட்டிருக்கு கீப்பர் பந்தை விட்டுருக்காரு. ரன்னுக்கான முயற்சி இந்த பால் ஒரு ரன். ஸ்ட்ரைக்கில் அஜித் இந்த இன்னிங்ஸை சென்சபிளாக ஆடிருக்காரு. மறுபடியும் கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக ரெண்டுக்கான முயற்சி இருக்கும். ரன் அவுட்டான்னு பார்க்கணும். இந்த பால் கம்ஃபர்டபுளாக ரன் ரன் எடுக்கிறாங்க. இந்த பால் நல்ல ஏர்கர்லேன் ஸ்ட்ரைட்டாக கையில் பந்தை விட்டுருக்காரு ஃபீல்டர். மறுபடியும் மறுபடியும் பந்த கையில் எடுக்கல ஃபீல்டர். இந்த பால் ரன் ரன் நிறைய ரன் ரன் எடுத்திருக்காங்க இந்த மேட்ச்சில். நல்ல ஏர்கர்லேன் ரெண்டுக்கான முயற்சி கரெக்டாக த்ரோ பண்ணலை. மறுபடியும் பந்தை விட்டுருக்காங்க. நிறைய மிஸ்ஃபீல்டு இந்த மேட்ச்சில். நாலு ஓவர் கொண்ட மேட்ச்சில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்த் ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல பேட்டிங் அஜித். கேப்பை பிக் பண்ணி ரன்ஸை ஓடியே எடுத்திருக்காங்க. EAKANDAHALLI 39 ரன் ஆடணும். பேட்டிங் எண்ணில் சின்ன தம்பி பவுலிங் எண்ணில் மோகன். பேட்டில் பட்டிருக்கு மேபி கிராண்டட் ஒன்னாக இருக்கலாம். ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன். செகண்ட் பால் ரீ பால் போன பால் வைடாக போட்டார். பேக் டு பேக் ரெண்டு வைட்.
செகண்ட் பால் ரீபால் ரெண்டு வைடுக்கு அப்புறம் ஒரு டாட் பால் நல்ல பவுலிங். ஃபர்ஸ்ட் ஓவர் டாட் வான் கீப்பர் பந்தை எடுக்கல, சாரி லெக் பைஸ் ரன் இல்லை டாட் பால். ஒரு ஓவர் டாட் பண்ணிங்கன்னா மேட்ச் ஈஸியாக கை தந்துடும். அவள் தான் பேக் டு பேக் டாட் பால், மூணு டாட் பால் மோகன் கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக் லைன் நியூ பேட்ஸ்மேன், போன பேட்ஸ்மேன் ரிட்டையர்ட் அட் நேருக்கு நேராக ஒரு பெரிய ஷாட்டாக பார்க்கணும். தரமான ஃபீல்டிங், உண்மையிலே நல்ல ஃபீல்டிங். கிளியராக மூணு ரன்னை சேவ் பண்ணியிருக்காரு. இந்த பால் ஒரு ரன். செகண்ட் ஓவரை அரவிந்த் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் நாலு ரன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல லெக்ஸ், நல்ல ஷாட், ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. எவ்வளோ தூரம் அடித்தாலும் ரெண்டு ரன் மட்டும் தான். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், ஒரு நல்ல ஷாட், ரெண்டு ரன். ஃபர்ஸ்ட் ஓவரில் நாலு ரன். செகண்ட் ஓவர் செகண்ட் பால் குயிக் பால், இந்த பால் ஒரு ரன். க்ளோஸ் பால், இந்த பால் ஒரு ரன் மட்டும். பேட்ல அந்த அளவுக்கு சரியா படல, தரைய ஒட்டி போயிருக்கு. இந்த பால் ஒரு ரன். உள்ள விளையாடல அதனாலதான். டாட் பால், டாட் பால், ஒரு லோ பால். அஜித் ஓவரா, ரெண்டு ஓவரில் பத்து ரன் மட்டும் தான் ஆடி இருக்காங்க எக்கண்டல்லி. கிட்டத்தட்ட இது மேட்ச் ஓவர், 12-29. டைட்டா ஃபீல்டர் கையில் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன். தேர்ட் ஓவர் செகண்ட் பால், ஒரு பவர்ஃபுல்லான ஷாட், கண்டிப்பாக இந்த தடவை கிளியர் ஆகிருக்கு. சின்ன தம்பி பேட்லேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஷாட் பவுண்ட்ரி. 10-24, அடுத்த நாலு பால் மேட்ச் பாலாக இருக்கும். இந்த பால் வைடாக போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ், தப்பான பாலுங்க, குட் ஷாட், கிளியர் பண்ணியிருக்காரு. கரெக்டாக மரம் தாண்டி போயிருக்கு காம்பவுண்ட் வெளியே. கரெக்டாக மேட்ச் ஓவரை கரெக்டாக கொண்டு போகிறாரு சின்ன தம்பி. ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவரில் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, இந்த ஓவரில் ரெண்டு பெரிய ஷாட். அடுத்த மூணு பால் மேட்ச் பாலாக இருக்கும். க்ளோஸ் பால், சான்ஸ் ஃபார் கேட்ச், கண்டிப்பாக கேட்ச் எடுத்தால் முக்கியமான மூமெண்ட்டாக இருக்கும். கேட்ச்க்கான அட்டெம்ப்ட் இல்லை. இந்த பால் ஒரு ரன் மட்டும். நல்ல டெட்டான ஏர்கர், நல்ல பவுலிங் பவுலர். இந்த பால் ஒரு ரன், குட் ஷாட், கேட்ச்க்கான வாய்ப்பு. ஸ்ட்ரைட்டாக கையில் முக்கியமான விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. இந்த ஓவரில் ஒரு பவுண்ட்ரி, ஒரு சிக்ஸை பதிவு பண்ணார் சின்ன தம்பி. முக்கியமான விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க எக்கண்டல்லி. 6-15, லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். கண்டிப்பாக ரெண்டுக்கான முயற்சி இருக்கும். இங்கே பந்தை எடுக்கலை, ஈஸியாக ரெண்டு ரன்னை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ரெண்டு ரன். பவுலிங் எண்டில் கோவிந்தசாமி. லாஸ்ட் ஓவர் செகண்ட் ஒன், 5-14. இந்த பால் கிராண்டட் ஒன், ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணணும். அடுத்த 4-12 ரன் ஆடணும். ஷார்ட் பால், பந்தை விட்டுருக்காரு. உண்மையிலே அடிச்சிருக்க வேண்டிய ஒரு பந்து. இந்த பால் ஒரு ரன், குயிக் ரன். கடைசி 3 பந்துக்கு 11 ரன் ஆடணும். கண்டிப்பாக பெரிய ஷாட் ஆடணும். ஒவ்வொரு பாலுமே மேட்ச் பால் தான். ஃபுல் டாஸ், சான்ஸ் ஃபார் இலையில் பட்டால் கண்டிப்பாக சிக்ஸுங்க. தேவையான நேரத்தில் கரெக்டாக சிக்ஸை பதிவு பண்ணுறாரு முன்ராஜ். 2-5 ரன் ஆடணும். முத்துராஜ் போன பால் தரமான ஷாட்டை பதிவு பண்ணார். நேருக்கு நேரம் ஒரு பெரிய ஷாட்டிங்க, சரியான செலிப்ரேஷனுங்க. மேட்சை மாற்றிட்டாரு. லாஸ்ட் ஆனால் ரெண்டு போலியுமே பெரிய ஷாட் ஆடி இருக்காரு. இந்த மேட்சை எக்கண்டல்லி வின் பண்ணுறாங்க. இந்த மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்சை முத்துராஜ் வாங்குறாரு. கண்டிப்பாக தேவையான நேரத்தில் ரெண்டு பெரிய ஷாட். இந்த மேட்சோட குட் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னே சொல்லலாம், கேம் சேஞ்சர்.